சேர்ப்பிலாமட்டம் தெற்கு ஊராட்சியில் பழைய நூலகம் புதுப்பித்தல் திறப்பு விழா. கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட சேர்ப்பிலாமட்டம் தெற்கு ஊராட்சியில் சுமார் 10 ஆண்டுகளாக இயங்காமல் இருந்த நூலகம் ஊராட்சி மன்ற தலைவர் அஞ்சலி பழனிசாமி முயற்சியால் நூலக கட்டிடத்தை சீரமைத்து மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அறிவழகன் தலைமை தாங்கினார். கம்மாபுரம் மாவட்ட கவுன்சிலர் சின்ன ரகுராமன், கம்மாபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். தலைவர் அஞ்சலி பழனிசாமி வரவேற்றார். இதில் ஊராட்சி இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் நூலக தந்தை பத்மஸ்ரீ எஸ் ஆர் ரங்கநாதன் நூலகத்துறையில் ஆற்றிய சேவைகள் மற்றும் நூலகத்தின் நன்மை குறித்தும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நூலகத்தில் மாணவர்களின் எதிர்காலத்திற்கும் இளைஞர்களின் வாழ்க்கையினை நெறிமுறைப்படுத்தும் வகையிலும் இளவரசிகளின் பொழுதினை இனிமையாக்கும் வகையிலும் சிறுவர்களின் கற்பனை திறனை மேம்படுத்தும் வகையிலும் முதியவர்களின் பொழுதினை பயனுள்ளதாக மாற்றும் வகையில் புராண கதைகளும் போட்டித் தேர்விற்கு தயாராகும் நபர்களுக்கு பயனுள்ள வகையில் பல்வேறு தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு, அவர்களின் வாழ்க்கை முறை, கோட்பாடுகள் மற்றும் பொது அறிவு ஆகியவற்றை உள்ளடக்கிய நூல்களும் உள்ளன. இதனை பொதுமக்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டது.